ஜெய் சாயிராம் ஜெய் ஜெய் சாயிராம் நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்போம் ஓம் சாயிராம் உன் மனச் சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்கும் மகத்தான நாள் இன்று இனி வரும் நாட்களில் இன்பங்களை உன் வாழ்வில் அதிகமாகவே சுமக்கப் போகிறாய் இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான் இது நாள் வரை உன் மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த ரணங்களெல்லாம் சுமைகளெல்லாம் சற்று இலகும் நாள் இது இலகும் நேரமும் இதுதான் இனி வரும் நாட்களெல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ சுமக்கத்தான் போகிறாய் ஆனால் ரணங்களை அல்ல வேதனைகள் அல்ல இன்பங்கள் அதிகமாகவே சுமக்கத்தான் போகிறாய் நாள் வரை நீ நீப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வரப்போகிறது விடுவோமோ என்று நீ நினைத்தது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகிறது அது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் உனக்காகவே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு கவலைப்படாதே வாய்ப்பு வரும் அதை பக்குவமாக பயன்படுத்திக்கொள் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாய்ப்பாக அனுப்பி கொண்டே இருப்பேன் நீ தனிமையில் வடித்த கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது உன்னுடைய சுமைகளையெல்லாம் நான் இறக்கி வைப்பேன் தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன் உனக்கு நீ கேட்ட கேட்காமல் இருந்த அத்தனை வரங்களையும் உனக்கு கொடுக்கும் வேலையை நான் ஏற்றுக்கொள்வேன் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டுவிட்டதாக நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் எப்பொழுதுமே ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிர சிறந்த கதவு திறக்கப்படும் என்றுதான் அர்த்தம் உனக்கான அந்த சிறந்த கதவும் திறக்கும் நான் திறந்து வைத்து கொண்டுதான் காத்து கொண்டிருக்கிறேன் எனவே உன் கண்களுக்கு தெரியும் மூடப்பட்ட கதவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்து திறந்து உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் அப்பாவின் கதவை தவறவிட்டுவிடாதே தேடி வரும் வாய்ப்பை அதிர்ஷ்டமான வாய்ப்பை மிக சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நமக்கான இடம் வரும் வரை நமக்கான பக்கம் வரும் வரை காத்து இருக்க வேண்டும் புத்தகத்தை எடுத்தவுடன் புத்தகத்தை படித்துவிட்டு மூடிவிட்டால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது அல்லது படிக்காமலேயே கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு மூடிவிட்டால் எதுதான் நிலைக்கப் போகிறது எனவே ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக் வா உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வா வா ஓடிக்கொண்டே இரு ஜெயித்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் அந்த புத்தகத்தை பொறுமையாக படி ஒவ்வொரு பக்கமாக படி உனக்கான பக்கம் வரும் வரை பொறுமையாக திருப்பிக் கொண்டே இரு காலம் மாறும் உனக்கான நேரம் வரும் உனக்கான பக்கமும் வரும் அதுவரை காத்திரு உனக்கான பக்கம் உனக்கான நாள் உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு அதுவும் பொறுமையோடு காத்திரு உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் 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 ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு தனி அறையில் தூங்கி கொண்டிருந்தான் அப்போது திடீர் என்று அந்த அறையில் ஒரு பிரகாசம் அவன் கண்களுக்கு தெரிஞ்சிச்சான் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அந்த இடத்துல கடவுள் அவர் முன்னாடி தோன்றினாரா தூங்கி கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம் தாங்கள என்னடா அந்த அறையில் நம்ம தூங்கி கொண்டு இருக்க இந்த ரூமில் திடீர்னு பிரகாசம் வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகாசம் மறைஞ்சி போய் இறைவனே நம்ம முன்னாடி நிற்கிறாரே என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அவனுக்கு முன்னாடி வந்த இறைவன் பேச தொடங்கினாரான் மனிதா உனக்கு வேலை இருக்குது உன்னுடைய அறையின் முன் பக்கம் செல் அங்கு ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையை உன் முழு பலத்தையும் பயன்படுத்திப்பார் அப்படின்னு கடவுள் வந்து அந்த மனிதன் கிட்ட சொன்னாரா இத கேட்டுட்டு அந்த மனிதனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை அவனுடைய அறையின் முன்பக்கம் போய் அவன் சென்று பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பாறை இருந்துச்சான் இந்த பாறைய நம்மளுடைய முழு பலத்தையும் செலுத்தி நகர்த்துமாறு இறைவன் சொல்லியிருக்காரே இந்த கட்டளைய நம்ம எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு அந்த பாறைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்த பார்த்தானா இப்படி ஒவ்வொரு நாளும் இதை செய்துக்கிட்டே வந்தான் ஆனா அவனால அந்த பாறைய ஒரு துளி கூட நகர்த்தவே முடியலையாம் இப்படியே நாளும் போய்கிட்டே இருந்தது வருடங்களும் போய்கிட்டே இருந்தது ஆனா அந்த மனிதனால ஒரு துளி கூட அந்த பாறையை நகர்த்தவே முடியலையாம் டெய்லியுமே சூரியன் உதயாகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த பாறைய தன்னால் முடிந்த அளவு முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா மாலை சூரியன் அஸ்தமானம் வரும் வரை இந்த நகராத பாறையோடு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பானா கடைசியில் புண்பட்ட மனதோடும் உடல் வலியோடும் இரவு வந்து அறையில் தூங்கும் பொழுது இந்த நாளை இப்படி வீணாக்கவே வீணாக்கிட்டோமே அப்படின்ற உணர்வோடையே அந்த நாளில் அவன் தூங்கி போவானா இப்படி தான் பல வருடங்களாக அவன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் உட்காந்து அவன் யோசிச்சானா நம்ம வாழ்க்கையை இப்படியே வேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் வீணாக்கிக்கிட்டே இருக்கோம் இந்த பாறையை தள்ளுறதுலையே நம்ம முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கோமே நம்ம வாழ்க்கை இப்படியே வீணாயிட்டிருக்கே நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவன் அதை கடவுள்கிட்டயே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் கடவுளே நீங்கள் கூறிய வேலையில் தான் நான் பல நாட்களாக தீராத உழைத்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த பாறையை ஒரு துளி கூட என்னால் நகர்த்தவே முடியவில்லை என்னுடைய தப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை எதனால நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேங்கிறதும் எனக்கு புரியவே இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த மனிதன் இறைவன்கிட்ட போய் கேட்டானா அதை கேட்டுட்டு இறைவனும் அவனுடைய கருணையோடு அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாரா மனிதா நான் ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீ அதை ஏற்றுக்கொண்டாய் ஏற்றுக்கொண்டு அதை நீ செய்யவும் ஆரம்பித்தாய் ஆனால் நான் என்ன சொன்னேன்னா உன்னுடைய முழு பலத்தை மட்டும் செலுத்து அப்படின்னு சொன்னேன் நான் பாறையை நகர்த்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பலத்தை செலுத்துவதுதான் உன் வேலை உன் பலம் எல்லாமே தீர்ந்து போனது என நினைத்து இப்போது என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அப்படிதானே உண்மைதானே அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்டாராம் கடவுள் நான் கொடுத்த வேலையை நீயும் திறம்பட தான் செய்தாய் இப்பொழுது பார் உன்னுடைய கரங்கள் தசை எல்லாமே வலிமையடைந்து கால்களும் திடமாக இருக்கிறது இந்த சோதனையை மேற்கொண்டு உன்னுடைய திறமைகள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா உன் பலத்தை பயன்படுத்துவது மட்டுமே உனக்கு நான் கொடுத்திருந்த வேலை அந்த வேலையை நீ சரியாக செஞ்சுட்ட நன்றாக செஞ்சுட்ட இப்போது பார் அந்த பாறையை நான் நகர்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாராம் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி எப்போவுமே செய்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அது தவறாக இருந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் விடவே கூடாது ஏதாவது ஒரு வேலை கீழ் நோக்கி செல்ல செய்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்கலைனாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தேவையான திட நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேலையில் முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான நம்பிக்கையும் பலமும் பொறுமையும் தானாகவே நமக்கு வரும் இப்படி நேர்மையான நற்பண்புகளோடு எந்த ஒரு கடினமான பணியையும் கடவுளோட ஆசிர்வாதத்தோடு நாம் நிச்சயமாக செய்து அதில் வெற்றியை பெறலாம் இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு நீயே நாளைக்கு என்னால் எம் வருவாய் நன்றி சொல்ல உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் ஆலயத்தில் தோல்வியே வெற்றிக்கான முதல் படி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு முயன்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயந்து விடாதே அந்த பயமே உன்னை தோல்வியடைய செய்துவிடும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான் குழந்தையே தோல்வியடைந்துவிட்டால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமே தவிர தோல்வி விட்டதே நான் இனி என்ன செய்வது என் வாழ்க்கையில் எப்படி அடுத்த அடியை எடுத்து வைப்பது என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவது எப்படி எனக்கு துணையாக யாருமே இல்லையே எனக்கு தோல் கொடுக்க எவருமே இல்லையே எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லையே என்று இல்லையே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் அனைத்துமே இல்லாமலே போய்விடும் எல்லாம் இருக்கு என்னால் எல்லாம் முடியும் அனைத்துமே என்னால் சாதிக்க முடியும் என்று நேர்மறையாக சிந்தனை செய் நீ நினைக்காததையும் நடத்தி வல்லமை உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது எப்பொழுதுமே கவலைப்படவே கூடாது உன் லட்சியத்தை அடைவதற்கான எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும் உன்னை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து அலைந்து திரிந்து நீ படும் வேதனை மிகவும் மோசமானதுதான் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இறக்கப்படவே இல்லையே யாருமே மதிக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியவர்கள் அடுத்தவர் மனதை நோகடித்தவர்களுக்கான வழியை நிச்சயமாக காயப்படுத்தினவர்கள் நோகடித்தவர்கள் அனுபவிப்பார்கள் அனுபவிப்பே தீர்வார்கள் காலம் அதற்கான தக்க பதிலை அவர்களுக்கு கொடுக்கும் தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் இழந்து விடாதே உனக்கான பிரச்சனைகளை கண்டு கண்டு பயந்து பயந்து ஓடி ஒதுங்காதே அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய நம்பிக்கை சின்னமாகவே இருக்கும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு நிச்சயமாக உன்னை உன்னுடைய தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றியோடு வீர நடை போடுவாய் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வழியால் தரும் காயங்களால் தரும் வழியை விட வார்த்தைகளால் தரும் வழியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும் எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம் எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே அது உன் வாழ்க்கைக்கு தேவையா உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு பின் அந்த வழியில் செல்லப்பார் எப்பொழுதுமே நிதானத்தோடு என்ன செய்யல் பழகு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய் நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே மறுத்தும் விடாதே உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய் அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும் ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும் எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும் எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும் எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு நேர்மறையாக உன்னுடைய சொற்கள் நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலுமிருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள் வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்க கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும் மௌனமாக இருந்து பார் அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே அதில் என்னதான் குழப்பம் உனக்குள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு தைரியத்தோடு பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம் நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே சட்டென என் கைகளை எருக பிடித்துக்கொள் கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும் நம்பிக்கையோடு இரு உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன் பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது கவலைப்படாதே என் பிள்ளையே நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒழித்து வைத்திருப்பார் அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறான் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சினைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு விடுவாய் உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின் உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின் அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார் உனக்கான தீர்வை தருவார் இது நிச்சயமாக நடக்கும் இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு கண்டுபிடி உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் நான் உன்னோடு இருக்கும் வரை நீ தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ தேற்பட தேவையே இல்லை நான் தான் உன்னோடு இருக்கிறேனே எதற்குமே கவலை கொள்ளாதே சோதிக்கப்படாத பக்தியும் சோதிக்கப்படாத அன்பும் என்றுமே தூய்மை நிலை அடைவதே இல்லை குழந்தையே நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டேன் உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நினை அடைகிறாய் என்பதை புரிந்துகொள் கண்மணியே உன் வேண்டுதல் அனைத்தும் நூறு சதவீதம் நிச்சயமாக நிறைவேறும் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன் இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும் உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள் உனது கவலைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நிறைவேற்றியே தீருவேன் இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு குழந்தையே உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக் இருக்காதே இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய் அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான்